Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. Inik nama paakaporadhu 10th semester Max chapter 4 geometry exercise 4.3 oda first sum da indha video la paakaporom. Question paakalam. A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the standing point. Ipa paathina ungalku a man goes 18 meter due east and then 24 meter due north nu solli kuduthirukanga. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் நம்மளுக்கு தெரியுமா. இப்ப ஃபர்ஸ்ட் மேன் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் சைட் போறாங்க. இப்ப இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் சைட் போறாங்க. ஈஸ்ட் சைட் போற அந்த பாயிண்ட பின்னு வச்சுக்கலாம். அது மொத்தம் 18 மீட்டர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த். அந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து நார்த் சைட் போகிறாங்க 24 மீட்டர். நார்த் மேலே தான் நம்மளுக்கு. அப்போ நார்த் சைட் போனால் நம்மளுக்கு 24 மீட்டர் நார்த்தா. அப்போ இது வந்து நம்மளுக்கு நார்த் சைட் 24 மீட்டர். இந்த பாயிண்ட் வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாம். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டாண்டிங் பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க. அந்த கரண்ட் பொசிஷன்லேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஏசி தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்னா நம்மளுக்கு என்னது, நார்த் சைடில் இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 90 டிகிரி இருக்குமா. அப்போ இது நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இதை போடலாம். பை யூஸிங் பித்தகோரஸ் தியரம். பித்தகோரஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதர் டூ ஸ்கொயர்ஸ் தான். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபோட்டனஸ். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் என்னது 18 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். அண்ட் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 324. அண்ட் 24 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 576 தான் 24 ஸ்கொயர். அண்ட் இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் 900 கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் இருக்கா, இந்த ஸ்கொயரை நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தால் நம்மளுக்கு ரூட்டாக மாறுமா. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 900. இப்போ நம்ம 900 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 30 × 30 பண்ணும்போது நம்மளுக்கு 900 கிடைக்கும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் 30 × 13 வரும். அப்போ நம்ம ஒரே ஒரு 30 எடுப்போமா, ரூட் போயிடுமா. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 30. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுவும் மீட்டரில் தான் எழுதணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். அந்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். The distance of his current position from the starting point pathingna, the distance of his current position from the starting point is 30 meter. நம்ம 30 மீட்டர் கண்டுபிடிச்சோம். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸ் தான் இது ரெண்டும் கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அண்ட் அந்த கரண்ட் பொசிஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்டாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.